எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் இன்றைக்கி மனதுக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமான ஒரு சூப் சொல்லித்தரப்போகிறேங்க. அது என்னது மனதுக்கும் உடலுக்கும்னு சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, வல்லாரக்கீரை சூப் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வல்லாரக்கீரையில் துவையல் கேள்விப்பட்டிருக்கோம் மேடம். அதில் வந்து குழம்புல இலை போட்டு செய்வாங்க, அது ஓகே ஃபைன். இல்லை அதில் பொடியும் செய்வாங்க, பரவாயில்ல. அது என்ன சூப்பு செய்வாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, வல்லாரக்கீரை சூப் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே வல்லாரக்கீரை துவையல் செஞ்சு காமிச்சதில் அதோடைய மருத்துவ குணங்கள் சொல்லியிருக்கேன். இருந்தால் கூட சுருக்கமாக நான் இதில் சொல்லிடுறேங்க. அதாவது வல்லாரக்கீரை வந்து நம்ம வயிற்று புண்ணுக்கு, வாய் புண்ணுக்கு, குடல் புண்ணுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லை யூரினரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு வந்து சரஸ்வதின்னு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது ஞாபக சக்தியை தூண்டக்கூடிய மூலிகைன்னு சொல்லுவாங்க. இதை வல்லாரக்கீரை கீரை வகைகளை சேர்ந்ததாக இருந்தால் கூட அது பார்த்தீங்கன்னா மூலிகையில் பிரதானமாக சொல்லப்படுதுங்க. சரி, இப்போ அந்த வல்லாரக்கீரை சூப் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதோ பார்த்துடலாங்க. பாருங்க, ஏற்கனவே நான் வல்லாரக்கீரையை உங்களுக்கு வல்லாரக்கீரை துவையல் செஞ்சதில் காமிச்சிருக்கேங்க. இங்கே பாருங்க, நம்ம மூளை எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இயல்பாகவே இயற்கையாகவே நமக்கு இயற்கையே உணர்த்துது என்ன சாப்பிட்டா எதுக்கு நல்லது அப்படின்னு, நம்ம உடல் உறுப்புகளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் வல்லாரக்கீரை நம் பிரெயின் அதாவது மூளை எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து கீரைக்காரமாட்ட சொல்லி வச்சிங்கன்னா தான் கிடைக்கும், ரொம்ப ரேர். ஆனால் ஆத்தங்கரை குளத்தங்கரையில் சர்வசாதாரணமாக நீர்நிலைகள் எங்கே இருக்கோ அங்கே சர்வசாதாரணமாக முளைச்சிருக்குங்க. பொடியாக அறிந்த வல்லாரை கீரை ஒரு கப் அதாவது ஒரு பிடி இருந்தால் போதும். பொடியாக அறிந்த பெரிய வெங்காயம் ஒன்று, பொடியாக அறிந்த இஞ்சி ஒரு சிறிய துண்டு, பொடியாக அறிந்த பூண்டு பற்கள் நான்கு, கார்ன்ஃப்ளோர் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வல்லாரக்கீரை சூப் செய்வதற்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப குறைச்சலாக இருக்குல்ல. இது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சி குடிச்சுக்கணும் நம்ம. சரி, இப்போ இதன் செய்முறை பார்க்கலாங்க. நான் பாருங்கள் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், அதை மொதல் பற்ற வச்சுக்கிறேங்க. சூடாகட்டும். இப்போ பேனில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணுமான்னா உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இந்த வல்லாரக்கீரைக்கு அது ஒரு மூலிகைன்றனால நம்ம நல்லெண்ணெயே ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் இருக்கட்டுமேனு சொல்லிவிட்டு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். சும்மா ஒரு டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இது எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நான் இப்போது அதில் வெங்காயத்தை சேர்க்குறேன். இதில் உடனே நம்ம வந்து இந்த பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பூண்டு பல்லெல்லாம் அந்த வல்லாரக்கீரை சூப்புக்கு ரொம்ப நல்ல மனத்தை சேர்க்கக்கூடியது. அப்புறம் உடம்புக்கும் தெரியும் உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் எல்லாம். இது மருத்துவ குணமுள்ள பொருள்களை தான் இதில் சேர்க்குறேன். அடுத்தது இஞ்சியையும் சேர்க்குறேங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணையும் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள் அந்த வெங்காயம் நிறம் மாறி இருக்கு, ஓரளவுக்கு பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. உங்களுக்கு வதக்கும் போதே நல்லா தெரியும் பச்சை வாசனை போயிடுச்சா இல்லையான்னு. அடுத்தது நான் இந்த கீரையை சேர்க்குறேங்க. கீரைக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அதுவும் நம்ம போக்கணும். அதனால் அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கீரை நல்லா சுண்டிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இங்கே கார்ன்ஃப்ளோர் வச்சுருக்கோம் இல்லைங்க, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சுக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். கட்டி பிடிக்காமல் கரைச்சி வச்சுக்கணும். இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த கீரையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ நமக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். கிட்டத்தட்ட நான் சொன்ன அளவு வந்து நாலு பேர் குடிக்கலாம் தாராளமாக. நாலு டு ஆறு பேர் வரைக்கும் கூட குடிக்கலாங்க. அதாவது நான் சொன்ன அளவு கீரையில் நாலு டு ஆறு பேர் குடிக்கிற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாங்க. ஏன்னா கீரை வேகணும் இல்லை. இப்போது ரெண்டு நிமிஷம் இது கொதிச்சு விடணுங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டி பிடிக்காமல் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து ஆப்ஷன் தாங்க, சேர்க்கறது சேர்க்கலாம், இல்லாட்டி வேண்டான்னு நினைக்கிறவங்க அது விட்டுடலாம். ஏன்னா பொதுவாகவே சூப்புக்கு ஒரு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்தா ஒரு சுவை நல்லா இருக்கும் பொதுவாகவே இல்லையா, அதுக்காக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அது கெடுதலான்னு கேட்காதீங்க உடனே, அதெல்லாம் கெடுதல் கிடையாது கார்ன்ஃப்ளவர்லாம்.
திரும்பவும் கொதிக்க விடணுங்க. அந்த கார்ன்ஃபிளவருக்குன்னு ஒரு பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது போகணும். இதில் இருக்கிற வெங்காயம் பூண்டெல்லாம் சின்ன சின்ன துண்டாக இருக்குல்ல, அது பிள்ளைங்க சாப்பிடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்ல மனம் வருதுங்க. உண்மையாலுமே இது பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை சூப்புன்னே சொல்ல முடியாது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இறக்குற பக்குவம் வந்துருச்சுங்க, இறக்கிடலாம். இந்த மிளகுத்தூள் வந்து இந்த சூப்பில் எல்லாத்துலேயும் தூவி விட்டுறக்கூடாது. நீங்கள் எப்போ இந்த சூப் குடிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்போ வந்து அந்த மிளகுத்தூள் வந்து மேலாக தூவி குடிக்கணும். இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் நம்ம வெஜிடபிள் சூப் எல்லாம் குடிப்போம் இல்லையா கடையில், அந்த மாதிரி இருக்குது. டெக்ஸ்சரும் அந்த மாதிரி இருக்குது, மனமும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த கப்பில் என்ன பண்ணணும், தேவையான அளவு மிளகு சேர்த்துக்கணும். இப்போ பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றாங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு, இல்லை நீங்களே குடிக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா, அந்த சூப்பை சூடு பண்ணிங்க அந்த நேரத்தில், இல்லை ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லது. இல்லை முன்னாடியே நேரம் எல்லாம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பை சூடு பண்ணிட்டுங்க. அதில் குடிக்கிறப்ப நம்ம மிளகு வந்து மேலாக தூவிக்கலாம். முன்னாடியே போட்டு வச்சோம்னா கசந்துருவோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.